அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه سراجا منيرا اوصيكم عباد الله واياي اولا بنفسي تقوى الله قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلنا نومكم سباتا صدق الله العلي العظيم وقال أيضا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحيا وتأثرت الأوالي بذيب ذكره وليا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், தாபியீன்கள், குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் மனைவி மக்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆபியத்தை சலாமத்தை தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதனுடைய செலவில் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எதிரிகளிடமிருந்தும் அவர்களின் சூழ்ச்சியிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. வாழ்நாள் முழுவதும் நமக்கும் நம் சிந்ததிகளுக்கும் அல்லாதான உணவை மற்றும் உண்ணக்கூடிய நல்லது அரிசியை அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தினர் அனைவரையும் அல்லாஹ் சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக, ஆரிஃபீன்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பாக்கியம் நிறைந்த கஅபத்துல்லாஹ் ஷரீஃபையும் காணுகிற பாக்கியத்தை, ஸியாரத் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்ள முடிவானாக. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு எத்தனையோ நியமத்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த நியமத்துகளை நாம் என்ன ஆரம்பித்தால் அவைகளை எண்ணி முடிக்க முடியாது என்பதாக நாம் திருக்குறள் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹுடைய அருள்முறையை நியமத்துகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் அதை கணக்கில் கொண்டு வர முடியாது என்பதாகத்தான் சொல்கிறார். அந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹு ஜல்லஷானஹு கணக்கில் அடங்காத ஞானத்துகளை ஒவ்வொரு மனிதருக்கும் அருள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தூக்கம் என்பது அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை, மிகப்பெரிய ஒரு அருட்கொடை தூக்கம் என்பது. எத்தனையோ நபர்களுக்கு மெத்தையில் படுத்திருந்தும் கூட தூக்கம் வருவதில்லை. ஆனால் ஜும்ஆவினுடைய மேடைகளில், பயான் மஜ்லிஸுகளில், திக்ரு மஜ்லிஸுகளில் நம்மையும் அறியாமல் நமக்கு தூக்கம் வருகிறது. இப்படிப்பட்ட தூக்கங்களை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தூக்கங்களை பல வகைகளாக பிரிக்கிறார்கள். காலை நேரத்திலே ஒரு மனிதர் தன்னுடைய வேலையை சரியான முறையில் செய்யவில்லை என்று சொன்னால்
அதற்குண்டான காரணத்தை கேட்கிற போது, நேற்றைய இரவு சரியான முறையில் எனக்கு தூக்கம் இல்லை, நிம்மதியான தூக்கம் இல்லை என்று சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஒருவர் நல்ல முறையில் நிம்மதியான முறையில் தூங்கவில்லை என்று சொன்னால் மறுநாள் காலையில் அவருடைய வேலையில் குறைபாடு ஏற்படுகிறது, அவருடைய பேச்சில் வித்தியாசம் தெரிகிறது, எல்லோரிடத்திலேயும் கோபமாக பேசுவார், தன்னுடைய பணிகளை பரிபூர்ணமாக செய்து முடிக்க மாட்டார், உடலில் மாற்றங்கள் தெரியும். இப்படி தூங்காததின் காரணமாக, சரியான முறையில் நிம்மதியான முறையில் தூங்காததின் காரணமாக எத்தனையோ குறைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் காண முடிகிறது. அல்லாஹ் நமக்கு எல்லாம் நல்ல வகையில் தூக்கத்தை கொடுத்ததற்கு அல்லாஹுக்கு ஒரு தடவை நன்றி சொல்லிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த தூக்கத்தை மிகப்பெரிய அருள்முறையாக கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதர் 100 வருடம் வாழ்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய வாழ்நாளில் 23 வருடங்கள் அவர் தூக்கத்திலே கழித்திருப்பார் என்பதாக ஆய்வறிக்கைகள் நமக்கு சொல்லித் தருகிறது. பிறந்த குழந்தை 20 மணி நேரம் தூங்குகிறது. அப்படி தூங்கினால்தான் அந்த குழந்தைக்கு உண்டான ஆரோக்கியம் அதன் மூலமாக கிடைக்கிறது. மருந்துகளின் மூலமாக, உணவுப் பொருட்களின் மூலமாக, சத்தான வஸ்துக்களின் மூலமாக, பழங்கள் மூலமாக, இறைச்சியின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம், அதை விடவும் பன்மடங்காக தூக்கத்தின் மூலமாக ஆரோக்கியம் கிடைப்பதாக மருத்துவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நாம் எத்தனையோ வஸ்துக்களை, உணவுகளை ஆரோக்கியத்திற்காக வேண்டி, பலத்திற்காக வேண்டி, சத்துக்காக வேண்டி எத்தனையோ வஸ்துக்களை சாப்பிடுகிறோம். ஆனால் அதை அனைத்தை காட்டிலும் ஒரு மனிதன் நிம்மதியான முறையில் இரவிலே தூங்கி பகலில் எழுந்திருந்தால் உணவின் மூலமாக என்ன ஆரோக்கியம் கிடைக்குமோ அதை விட கூடுதலான ஆரோக்கியம் தூக்கத்தின் மூலமாக கிடைக்கிறது. நாம் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கிற எத்தனை உயிரினங்களாக இருந்தாலும் சரி, சின்ன உயிரினங்களாக இருந்தாலும் சரி, பெரிய உயிரினங்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் தூக்கம் அவசியம். குதிரையை நின்று கொண்டே தூங்கும், மீன்கள் கண்களை திறந்து கொண்டே தூங்கும். ஏனென்று சொன்னால் மீன்களுக்கு கண் இமைகள் இல்லை. பூனை 16 மணி நேரம் தூங்குவதாக ஆய்வறிக்கை சொல்லித் தருகிறது. இப்படி ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு விதமாக தூங்குகின்றன. அது அடிப்படையில் மனிதனும் தனக்கு தேவையான பலம் கிடைப்பதற்காக வேண்டி, எப்படி ஒரு செல்போனில் சார்ஜ் குறைந்துவிட்டால் சார்ஜை போடுகிறோமோ, அதுபோல நாம் காலையில் இருந்து இரவு வரைக்கும் உடல் உழைப்பு செய்கிறோம், நம்முடைய பணிகளை செய்கிறோம், நம்முடைய உடலுக்கு மீண்டும் ஆரோக்கியம் தேவை, அதை சார்ஜ் செய்வதற்காக வேண்டித்தான் தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எப்படி செல்போனுக்கு சார்ஜ் தேவையோ, அது இயங்குவதற்கு எப்படி நாம் அதை சார்ஜ் போடுகிறோமோ, அதுபோன்று சார்ஜ் போடுவதன் மூலமாக தான் அல்லாஹ் நமக்கு தூக்கத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அதன் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு திருக்குர்ஆனை சூரத்துல் கஹ்ஃபில் சொல்லி காட்டுகிறான். இது அவர் வித்தியோகிகள் கஹ்ஃபி பகாரு ரப்பனா மில்லதுன்க ரஹ்மத்தன் வஹையில்லனா மின் அம்ரினா ரஷதா. கஹ்ஃப் வாசிகள் இளைஞர்கள், அவர்கள் குறையும் பக்கம் ஒழுகுகிறார்கள். அல்லாஹ்வே உங்களுடைய உரத்திற்கு ரஹ்மத்தை தான், நேரான பாதை எங்களுக்கு காட்டி என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தூக்கத்தை கொடுக்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் ஹஸ்ரத்திலே சொல்கிறான், பதரவுனா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி ஸினீன அததா. அவர்கள் பல வருடங்கள் தூங்கினார்கள் அந்த இளைஞர்கள். தஃப்ஸீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 300 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் தூங்கியதாக திருக்குர்ஆன் சொல்லித் தருகிறது. 300 வருடங்கள் தூங்கியிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இன்னொரு இடத்திலே தூக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஜஅல்னா நௌமக்கும் சுபாதா. அம்மது சூரியர் தான் சொல்லி காட்டுகிறார், உங்களுக்கு நாம் தூக்கத்தை நாம் கொடுத்தோம். ஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்களுடைய தூக்கத்தை இளைப்பாறுவதற்காக வேண்டி, ஆரோக்கியத்திற்காக வேண்டி நாம் கொடுத்தோம் என்பதாக சொல்கிறார். ஒரு மனிதனுக்கு தூக்கம்
கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அவனால் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியாது என்பது இந்த திருக்குறளின் வசனத்தின் நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒருவர் நிம்மதியாக தூங்கவில்லை என்று சொன்னால் மறுநாள் எந்த வேலையும் சரியாக நடக்காது. அல்லாஹ் அதைதான் சொல்லி காட்டுகிறான், இலை பார்வதற்காக வேண்டி ஆரோக்கியத்திற்காக வேண்டி நாம் உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அழகான ஒரு வழிமுறையை கற்றுத் தருகிறார்கள். நாம் தூங்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி தூங்க வேண்டும்? தூங்குவதற்கு ஒரு மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நபியின் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் அழகிய ஒரு மாதிரி இருக்கிறது. நாம் தூங்க வேண்டுமா? ரசூலை பார்க்க வேண்டும், நபியை பார்க்க வேண்டும். எப்படி தூங்கினார்கள் அதுபோன்று நம்முடைய தூக்கத்தை அமைத்துக் கொண்டால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். ஒரு தூக்கத்தின் மூலமாக ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஹிதாயத் கிடைக்கிறது. அபூ ஜஹலுக்கு தூக்கத்தின் மூலமாக வேதனை கிடையாது. காரணம் ஒரு தூக்கம் தான். ரசூலின் முறைப்படி தூங்கியதற்காக அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான். சுன்னத்தான முறையில் தூங்குவதற்காக வேண்டி அவருக்கு ஹிதாயத் மறுக்கப்படுகிறது. எனவே நாம் தூக்கம் என்பதை அதனுடைய வழிமுறைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. எப்படி தூங்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அப்படி தூங்கினால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், ஹிதாயத் கிடைக்கும், நேர்வழி கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹசரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் இரவு நேரத்தில் தூங்குகிறார், முதலில் என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், தொழுகைக்காக வேண்டி உழவு செய்வதை போன்று நீங்கள் உழவு செய்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை சொல்லித் தருகிறார். நாம் எப்படி தொழுகைக்காக உழவு செய்கிறோமோ அதே போன்று தூங்குவதற்கு செல்வதென்றால் தொழுகை உழவு செய்வதை போன்றே உழவு செய்து கொள்ள வேண்டும். யார் ஒருவர் ஒழுங்கு செய்து தூங்குகிறார்கள், யார் ஒருவர் சுத்தமான நிலையில் தூங்குகிறாரோ ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் ஒரு மலக்கை ஏற்படுத்துகிறார். நம்முடைய உடலில் எத்தனை முடிகள் இருக்கிறது, தாடியில் எத்தனை முடி, தலையில் எத்தனை முடி, உடலில் எத்தனை முடிகள் இருக்கிறது, ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் ஒரு மலக்கை ஏற்படுத்துகிறான். நாம் விழிக்கும் போதெல்லாம் அல்லாஹ் பாக்கியம் நமக்கு இந்த ஒழுங்கின் மூலமாக கிடைக்கிறது. ஆனால் நாம் எப்படி தூங்குகிறோம்? நம்முடைய தூக்கத்தினுடைய வழிமுறைகள் எவ்வாறு இருக்கிறது? 24 மணி நேரமும் டிவி ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாம் தூங்கிவிடுவோம், டிவி ஓடிக்கொண்டிருக்கும், செல்போன் யூடியூபில் இயக்கிக் கொண்டே இருக்கும், பேஸ்புக்கில் இயக்கிக் கொண்டே இருக்கும். நம்முடைய இளைஞர்கள் இப்படித்தான் இன்றைக்கு தூக்கத்தை கிடைக்கிறார்கள். பெற்றோர்கள் இவருக்கு எந்த விதமான கவலையும் படுவதில்லை, என்னமோ செய்திருக்கிறோம், கண்டுகொள்வதே இல்லை. உங்களுடைய குழந்தைகள் படித்தவரை போவதற்கு இதுதான் மிக முக்கிய காரணம். உங்களுடைய குழந்தைகளுக்கு பெரும் பெரும் நோய்கள் வருவதற்கு இதுதான் மிக முக்கிய காரணம். தூக்கத்தின் மூலமாக அண்ணா ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நிகழ்ச்சதெல்லாம் அழகிய உசரிடம் சொன்னார்கள், நீங்கள் தூங்குவதற்கு செல்வதாக இருந்தால் என்னென்ன சூறாவல் வேண்டும் அதை சொன்னார்கள். செல்லத்தாம் அடையும் செல்லம் நோக்கின்றது எல்லாம் உண்பவர்களுக்கு நபிகள் செல்லத்தாம் அடையும் செல்லம் சொன்னார்கள், நீங்கள் தூங்குவதற்கு ஆரம்பிக்கும் போது குல்யா ஐயுல் காஃபிரூன் என்கிற சூறாவில் இருந்து குறிப்பு வந்தா சூறா குல் அவுது பிறப்பின் பல குல் அவுது பிறப்பின் நாஸ் இந்த சூறாக்களை ஓதி கொள்ளுங்கள். யார் இரவு நேரத்தில் இந்த சூறாக்களை ஓதிவிட்டு அவர் படுக்கிறாரோ அவர் சிறுக்கில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பராகத்தும் மின சிறுக்கி திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சிறுக்கில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். கியாமத்து நாளினுடைய அடையாளங்களை பற்றி சொல்லித்திருக்கிற போது சில பேர் இரவு நேரத்தில் தூங்குவார்கள், விழிக்கும் போது காஃபிராக இருந்திருப்பார்கள், காலை நேரத்தில் இருப்பார்கள், மாலை நேரத்தில் காஃபிராக மாறிவிடுவார்கள் என்பதாக கியாமத்தினுடைய அடையாளத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அந்த அளவுக்கு இஸ்லாத்தை விட்டு மிக இலகுவான முறையில் பல பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் நம்முடைய குழந்தைகளையும் குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாப்பானார். இந்த சூறாவில்
விஸ்தாரமோ பல்கும் பிரிவிகாமலாசனோ தன்னுடைய போர்வையை உதவிக்கொள்ளும் சதந்தா அதையும் சொல்ல சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் போர்வைக்குள் ஏதாவது பூச்சிகள் விழுந்திருக்கலாம், ஏதாவது விஷ தந்துக்கள் விழுந்திருக்கலாம், அதை நாம் அப்படியே உதராமல் எடுத்துக் கொள்ளுகிற போது அதை நாம் இந்தி விடுவோம். எனவே யாரும் உதராமல் படுத்திக் கூடாது. சதந்தா அதையும் சொன்னவர்கள் ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இது போன்ற உலகத்திலே எந்த தலைவரும் சொல்லிக் கொடுத்ததில்லை, எந்த தலைவரும் சொல்லிக் கொடுத்ததில்லை. சதந்தா அதையும் சொன்னவர்கள் ஆதாரங்கள் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக் கொடுத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் திருட்டு போகிறது. திருட்டு போகாமல் இருப்பதற்கு என்ன செய்வது? நாம் வியாபாரத்திற்காக இடையே வெளியூர் செல்கிறோம். வீட்டிலே தாய்மார்கள் இருக்கிறார்கள், மனைவிமார்கள் இருக்கிறார்கள், சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களின் பாதுகாப்பிற்கு என்ன உத்தரவாதம்? செல்லா பழகியும் செல்லும் அவர்கள் அழகான ஒரு சூறாவை சொல்லிக் கொடுத்தார்கள். நமக்கு எல்லாம் கேள்விப்பட்ட சூறா ஆயத்தில் குறிச்சி, ஒரே ஒரு ஆயத்தான், ஒரே ஒரு ஆயத்தில் குறிச்சிக்கு யார் ஓதுவாரோ அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை ஏற்படுத்தி நம்முடைய வீட்டை, நம்முடைய வியாபாரத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம் குழந்தைகளை அல்லாஹ் பாதுகாக்கிறான். நாம் இன்றைக்கு கேமராக்கள் வைக்கிறோம், நாம் காவலாளர்களை கொள்கிறோம். ஆனால் சதந்தா அடையும் செல்லவர்கள் உங்களுடைய பொருட்களை பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் இரவு நேரத்தில் தூங்குகிறவர்கள் ஆயத்தில் குறிச்சிக்கு போதுங்கள். அவர்கள் அமானிய பொருட்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நியமிக்கப்படுகிறார்கள். ஒரு அன்றைய இரவிலே ஒருவர் வருகிறார், அமானிய பொருட்களில் இருந்து அவசரித்து செல்கிறார். அதில் தமிழகத்தை எல்லாம் அவர்கள் பிடிக்கிறார்கள். எனக்கு உண்ணுவதற்கு எதுவும் இல்லை, சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை, இதை கொண்டு போனால்தான் நான் சாப்பிட முடியும், என்னுடைய மனைவிகள் குழந்தைகள் சாப்பிட முடியும், தயவு செய்து என்னை விட்டுவிடு, நான் இனிமேல் திட்டுவதற்கு வரமாட்டேன் என்று தான் சொல்கிறார். அல்லாஹ்
இஸ்லாத்தோடு முஸ்லீமான நிலையில் மரணிப்பதற்கு இது ஒரு அழகிய சந்தர்ப்பம். துஆக்களை எல்லாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு மனிதர் குடும்பத்தோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படி கொடுக்க வேண்டும், பிள்ளைகளோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படி கொடுக்க வேண்டும். சிறந்தாம் அடையும் சென்று சொன்னார்கள், குரு பௌடாந்தும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தொழுகையை நீங்கள் ஏவுங்கள். சுகலசினி அவர்களுக்கு 7 வயது ஆகிவிட்டால் அந்த குழந்தைகளை நீங்கள் தொழுகை சொல்லி சொல்லுங்கள். அவர்கள் 10 வயதை ஆகியும் அவர்கள் அடையும் தொழுகவில்லை என்று சொன்னால் அவர்களை அடியுங்கள். சிறந்தாம் அடையும் சென்று சொன்னார்கள். அடுத்த வசனம் அடுத்த வார்த்தையை சொல்கிறார்கள், மகாஜி நம்முடைய குழந்தைகளுக்கு 10 வயது அடைந்து விட்டால் பெற்றோருக்கும் குழந்தைக்கும் மத்தியில் படுக்கையில் பிரிக்க வேண்டும். தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி தன்னுடைய குழந்தையை தன்னோடு படுக்க வைக்கக்கூடாது. சரியல் சட்டம் இது. சிறந்தாம் அடையும் சென்று சொல்லித் தருகிறார்கள், ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளையையும் மண்ணா படுக்க வைக்கக்கூடாது. இரண்டு பிள்ளைகளுக்கு தனித்தனியாக படுக்க வைக்க வேண்டும். பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளோடு படுக்கக் கூடாது. சிறந்தா அடையும் சென்றவர்கள் தூங்குவதனுடைய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். சமீபத்திலே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இஸ்லாமிய ஊரிலே ஒரு நல்ல உசத்தை சார்ந்தவர் ஒருவர் தன்னுடைய பெண் பிள்ளையை கட்டி கொடுக்கிறார். அந்த திருமணமான அந்த பெண் பிள்ளை தன்னுடைய கணவனிடத்தில் பேசவே இல்லை. பொருளாதார வசதி இருக்கிறது, அழகான பெண்மணி, அதிகமான அன்பளிப்புகளை சீர்ஜாமான்களை கொடுத்திருக்கிறார், வசதி இருக்கிறது. ஆனால் கணவனிடத்தில் ஒரு வார்த்தையும் கூட பேசவில்லை. கணவன் நாளைக்கு பேசுகிறோம் நாளைக்கு பேசுகிறோம் இப்படி தள்ளிக்கொண்டு செல்கிறது. 1 மாதம் காலமாகிறது, உன்னிடத்திலிருந்து எனக்கு தலாக் வேண்டும், அவ்வளவுதான். அந்த பெண் பேசிய முதல் வார்த்தை இதுதான். அந்த நபர் கேட்கிறார், கணவன் கேட்கிறார், தலாக்கிடுவதற்குதான் காரணம் சொல்லுங்க. அந்த ஒரு காரணத்தை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் குற்றவாளியாக ஆகிவிடுகிறோம் என்று நான் பயப்படுகிறேன். அந்த ஒரு காரணத்தை எனக்கு சொல்லிவிட்டு நீ நான் தலாக்கை கொடுக்கிறேன் காரணம் மட்டும் சொல் என்பதாக கேட்கிறார். நான் வாழ்ந்தால் என்னுடைய சகோதரர்களோடு தான் வாழ்வேன். காரணம் தன் படுக்கிற போது அந்த பிள்ளையை வளர்த்த பெற்றோர்கள் தன்னை அந்த பிள்ளையும் அந்த சகோதரர்களையும் ஒரே அறையில் படுத்துகிறார்கள். அதை கண்டுகொள்ளவே இல்லை. எவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கிறது நீங்கள் பாருங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை நீங்கள் லேசாக நீங்கள் தவறிவிட்டால் கூட மிகப்பெரிய பின்விளைவை சந்திக்க வேண்டியது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், படுக்கையை நீங்கள் குறித்து வைக்கின்ற ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை நம்மோடு பெற்றோரோடு சேர்த்து படுத்து வைக்கக் கூடாது, ரெண்டு பேரையும் சேர்த்து படுத்து வைக்கக் கூடாது. மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டுதான் தூரநோக்கு சிந்தனையோடு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இதுபோன்று தவறு நடக்கும் என்பதை கருத்தில் கொண்டுதான் நீங்கள் படுக்கவே குறித்து பெருமை ஏற்படுத்தும் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இன்றைக்கு நாம் படுக்கக்கூடிய முறை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு பெரும்பாலான நபர்கள் குப்புறப்படுத்துகிறார்கள். அப்படி கொடுப்பது குறையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், நஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி நௌமி அலல் பத்னி, வயிற்றின் மீது குப்புறப்படுப்பதை தடுத்தார்கள். ஏதென்று சொன்னால், வகால இன்னஹா வஜலத்து ரஹ்மின்னா, நரகவாதிகளை குடித்தான் கொடுப்பார்கள் என்பதாக அவர்கள் காட்டினார். நாம் சாதாரணமாக படுக்கையை சாதாரணமாக நினைக்கிறோம், நரகவாதிகள் குப்புறத்தான் கொடுப்பார்களா? யார் குப்புற படுகிறார்களோ, இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, இன்னஹா மஜ்ஜலத்து அல்லாஹ் அவர் மீது குறப்பு
அலைஹிஸ்ஸலாம் அலைஹிம் செல்லம் சொன்னார்கள், மன்பாக அலாத கிருபைக்கு லைசலகும் மிஜானும் பலர் திரையத்தில் இப்போது வந்தது. யார் ஒரு மனிதர் வீட்டினுடைய மொட்டை மாடியில் யார் படுக்கிறாரோ, எந்த விதமான சோரும் இல்லாமல் யார் மொட்டை மாடியில் படுக்கிறாரோ அவர் குருவி கீழே விழுந்து விட்டார். அல்லாஹ் திருஷானா அதற்கு பொறுப்பு இல்லை என்பதாக சட்டத்தால் அலைஹிம் செல்லம் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், நாம் தூங்குகிறபோது எந்த இடத்தில் பொருளுக்கு தூங்க வேண்டும், நமக்கு பாதுகாப்பான இடத்தில் படுக்க வேண்டும், எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு இடத்தில் படுக்கக்கூடாது. அதே ஒன்று தான் நாம் இரவு நேரத்தில் பயணம் செய்கிறோம் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்முடைய பயணத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய கண்களுக்கு நம்முடைய உடலுக்கு ரெஸ்ட் தேவை, ஓய்வு தேவை, நாம் ஓய்வு கொடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக இரவு பயணங்களை முடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு தொடர்ச்சியாக இரவு பயணத்தை செய்து அதன் மூலமாக ஏதாவது ஒரு காபத்து ஏற்பட்டு விட்டால், இந்த ஹதீஸை எட்டி கியாசினுடைய அடிப்படையில் சட்டம் எடுக்கிறார்கள், அதற்கும் அல்லாஹ் பொறுப்பு இல்லை. தொடர்ந்து இரவு நேரத்தில் பயணம் செய்கிறார், விடிய விடிய பயணம் செய்கிறார், அவருக்கு அதன் மூலமாக ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விட்டால் அந்த ஆபத்திற்கு அல்லாஹ் பொறுப்பு கிடையாது என்பதாக இந்த ஹதீஸை எட்டி சிக்கிறது மட்டும் அவர்கள் சட்டம் எடுத்து தருகிறார்கள். எனவே நாம் தூங்கக்கூடிய முறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கத்தை மூன்றாக பிரிக்கிறார்கள். அந்நௌமு சலாதத்து, தூக்கம் என்பது மூன்று வகை. நௌமு ஹுருக், அதாவது இந்த தூக்கம் இருக்கிறதே காலை நேரத்திலே தூங்குவது, ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு, ஃபஜ்ரை தொழுவதற்கு பிறகு யார் தூங்குகிறாரோ, வகைய நௌமு சுபஹதி, அவருக்கு மந்த புத்தி ஏற்படும் என்பதாக ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவது தூக்கம் வடவும் கொழுக்கும் நல்லடியார்கள் தூங்கக்கூடிய தூக்கம். லுஹர் தொழுகைக்கு முன்பாக கைலூரா என்பதாக சொல்வார்கள். மதரசாக்களில், பெரும்பாலான மதரசாக்களில் இந்த நேரத்தில் தூங்குவதற்கு நேரம் ஒதுக்கப்படும். லுஹருக்கு முன்பாக கைலூரா என்பதாக சொல்வார்கள். யார் இந்த நேரத்தில் தூங்குகிறார்களோ அவருக்கு இது சாலியினுடைய தூக்கம். ஹசரத்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யாராவது அந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருந்தால், தூங்காமல் பேசிக் கொண்டிருந்தால், லுஹர் தொழுகைக்கு முன்பாக அவர்களை தூங்க சொல்வார்கள் ஹசரத்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது சாலிஹீன்களுடைய தூங்கக்கூடிய நேரம், இந்த நேரத்தில் தூங்குங்கள் என்பதாக வலியுறுத்துவார்கள் ஹசரத்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். மூன்றாவது தூக்கம் மூன்றாவது தூக்கம் யார் மாலை நேரத்தில் தூங்குகிறார்களோ அவர்களுக்கு ஜஹில் என்று சொல்லப்படக்கூடிய மடமைத்தனம் உண்டாம் என்பதாக சொன்னார்கள். ஹசரத் தொழுகைக்கு பிறகு யார் தூங்குகிறார்களோ அவர்களுக்கு மடமைத்தனம் உண்டாம் என்பதாக ஹசரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு சொல்லி தருகிறார்கள். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, நௌமு சுபஹதி யம்னு ரிஸ்க், யார் காலை நேரத்திலே ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு தூங்குவாரோ அவருக்கு ரிஸ்க் தடுக்கப்படும் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் நம்முடைய தூங்கம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஃபஜ்ரை தொழுகாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். ஃபஜ்ர் தொழுதுவிட்டு தூங்கினாலே ரிஸ்க் தடுக்கப்படும் என்று வருகிறது. இந்த ஹதீஸிலே ஆய்வு செய்கிற போது யார் ஃபஜ்ர் தொழுதுவிட்டு தூங்குகிறாரோ அவருக்கு ரிஸ்க் தடுக்கப்படும் என்று வருகிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தூக்கம் எப்படி இருக்கிறது? ஃபஜ்ரே தொழுகாமல் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு பரக்கத் கிடைக்கும்? ஹஸரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் வேலையின் காரணமாக அவர்கள் வேக வேகமாக ஃபஜ்ரை தொழுதுவிட்டு படுத்து விட்டார்கள். சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய காலால் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுப்புகிறார்கள், இந்த நேரத்தில் தூங்காதே, கூறி நீ எழுந்துவிடு, இந்த நேரத்தில் தூங்காதே. ஏனென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரிஸ்கை இந்த நேரத்தில் தான் தர பங்கீடு செய்கிறான். யுகஸ்ஸிமு அர்ஸாகது, அல்லாஹ் தஆலா அர்ஸாகன் நாசி மா பைன துஹூமின் வலி, ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் அல்லாஹ் ரிஸ்கை பங்கீடு செய்கிறான். எனவே இந்த நேரத்தில் தூங்காதே என்பதாக, அசதியாக இருந்தாலும் தூங்க வேண்டாம் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நாம் ஃபஜ்ரே தொழுகாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறோம், எப்படி வரக்கச் செய்யப்படும்? நம்முடைய வாழ்க்கையில் வரக்கத்தை எப்படி நாம் வியாபாரத்தை தேடுகிறோம், குடும்பத்தில் தேடுகிறோம், வரக்கு தேடுகிறோம். ஆனால் தொழுவது மட்டும் கிடையாது, தொழுகாமல் நாம் இல்லாமல் நாம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இது தொழுதால்தான் அல்லாஹ் தஆலா ரிஸ்கிலே வரக்கு செய்வான். தொழுதுவிட்டு பதில் தொழுகைக்கு பிறகு தூங்குவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அவசியமான தூக்கமாக கூட அந்த நேரத்தில் தூங்காமல் இருந்து கொண்டு வேறொரு நேரத்தில் தூங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி தூங்குகிற போது அல்லாஹ் தஆலா ரிஸ்கிலே வரக்கு செய்கிறான் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஹஸரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த
ஒரு அதிசயத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மனிதரும் தூங்க செல்கிற போது தூங்கக்கூடிய நேரத்தில் சைத்தான் மூன்று ஊர்ஜை போடுகிறான். ஒவ்வொரு மனிதரும் தூங்கக்கூடிய நேரத்திலே சைத்தான் மூன்று ஊர்ஜை போடுகிறான். அந்த முடிச்சு எப்பொழுது அமைக்கப்படுகிறது என்று சொன்னால், யார் வஜ்ர தொழுகைக்காக வேண்டி யார் எழுந்திருக்கிறாரோ முதல் முடிச்சு அமைக்கப்படுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதுவெல்லாம் கதை அல்ல, சஹீஹான ஹதீஸ் கிதாபிலே புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், யார் வஜ்ர தொழுகைக்காக வேண்டி யார் எழுந்திருக்கிறாரோ முதல் முடிச்சு அமைக்கப்படுகிறது, யார் உடல் செய்கிறாரோ இரண்டாவது முடிச்சு அமைக்கப்படுகிறது, யார் வஜ்ரை தொழுகிறாரோ மூன்றாவது முடிச்சு அமைக்கப்படுகிறது, யார் வஜ்ர தொழுகாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர் சைத்தானுடைய கட்டுப்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தூங்குவதிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த முறைப்படி வலது பக்கமாக தலையை ஒருங்கிணைத்தாக தலைக்கு கீழே வலது கையை வைத்து படுக்கிற போது எல்லா விதமான ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், நபியினுடைய சுண்ணத்தை பின்பற்றிய நன்மையும் கிடைக்கும். குப்பரப்படுத்தல் என்பது அது நரகவாதிகளுடைய படுக்கை, மண்ணாக படுப்பது அது சைத்தானுடைய படுக்கை. எனவே நாம் படுக்கிற போது சுண்ணத்தை கடைபிடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வழிமுறைகளை தெரிந்து கொண்டு அதை பின்பற்றக்கூடிய நல்ல ஒரு நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருள் புரிவானாக. ஆமீன் வா ஆஃபிரது அவானா அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுண்ணத்துல்ஹாலும்.